ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ரசம் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா வேப்பம்பூ ரசம். வேப்பம்பூ பற்றி எல்லாருக்கும் தெரியும், எதுக்காக சாப்பிட்றோம் அப்படிங்கிறது. இந்த வேப்பம்பூ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க, இல்லை மந்த்லி டுவைஸ் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. வேப்பம்பூ ரசம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரசத்துக்கு தேவையான அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வேப்பம்பூ, இது நான் வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், எங்கள் மாமியார் கொடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம், உப்பு, பாதி தக்காளி போட்டால் போதும். நான் உருண்டையிலேருந்து பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு காரத்துக்கு என்னென்னா பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் தான் நான் போட போகிறேன். நீங்கள் வந்து சாம்பார் பொடி, ரசம் பொடி வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டுக்கோங்க, நோ இஷ்யூஸ். இந்த பச்சை மிளகாவை ரெண்டாக வந்து உடச்சி போட்டிருக்கேன், நான் கீரி போடல, ஏன்னா இந்த பச்சை மிளகா வந்து ரொம்ப காரில் அடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வந்து பெருங்காயம், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இது கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரசம் கொதிச்சாச்சு. நான் வந்து பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து பருப்பு தண்ணி சேர்க்கலனா கூட நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. பருப்பு தண்ணி ஊற்றினதுக்கப்புறமும் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமும் கொதிக்க வைக்கக்கூடாது, ஜஸ்ட்டு வந்து பொங்கி வரணும். இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு இதை வந்து வதக்கிக்கலாம். இதில் நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், நான் கருவேப்பிலை எதுவுமே ஆட் பண்ணல. இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வேப்பம்பூ இதை நல்லா வந்து வறுத்துக்கலாம். நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு போட்டிங்கன்னா பெட்டர், ஏன்னா வந்து வேப்பம்பூ வந்து டக்குன்னு வந்து இதுவாகிடும். ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அந்த இருக்கிற சூட்டில் வந்து நீங்கள் தாளிச்சி கொட்டுங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான எம்மியான ஹெல்த்தியான வேப்பம்பூ ரசம் வந்து ரெடி. இதை வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வச்சு கொடுங்க, ஏன்னா அவங்க நிறையா வந்து இப்போ இருக்கிற இதுக்கு நிறையா வந்து சுகர், அதாவது வந்து சாக்லேட்ஸ் நிறையா சாப்பிடுவாங்க, வயிற்றில் பூச்சிலாம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வேப்பம்பூ ரசம் வந்து மந்த்லி ட்வைஸ், வீக்லி இந்த மாதிரி எப்பயாவது ஒரு தடவை வச்சு கொடுங்க, அவங்களுக்கும் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த ரசத்தில் வந்து நீங்கள் தக்காளி ஆட் பண்ணுறது உங்களுடைய ஆப்ஷன் தான். இருந்தால் நீங்கள் பாதி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, தக்காளி இல்லாமல் கூட நீங்கள் வந்து ரசம் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பருப்பு ஜலம் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை, நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான, ஈஸியாக ரெடி ஆகக்கூடிய ஒரு ரசம். ஸோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஹெல்த்தியான விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுவோம்.